ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஃபின் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஒரு அழகான பிரேக் அவுட் பொசிஷனில் இருக்குது, அதோட ப்ரெடிக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது லாஸ்ட் 2 நாள் வந்த சார்ட். ஸோ இந்த சார்ட்டை நல்லா பாருங்கள், ஒரு பேர் சேனலில் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ அழகான ஒரு பேர் சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே ஒரு லோவர் லோ, மறுபடியும் லோவர் லோ, மூணாவது லோவர் லோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த லோவர் லோ ஃபார்ம் பண்ணல. இன்ஸ்டட் ஒரு ஈக்குவலான ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி நடந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த புல்ஸ் கொஞ்சம் அக்ரஸிவ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுவும் இந்த 2000 அப்படிங்கிற 20,000 அப்படிங்கிற அந்த குரூஷியல் லெவலுக்கு மேலே வராங்க அப்படின்னா புல்ஸ் வந்து ஒரு அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு அட்டம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு அப்சைட் ப்ரெடிக்ஷனை பார்த்துருவோம். இந்த பேர் சேனலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த ஸ்டார்ட் ஆஃப் த பேர் சேனல் 20,245. இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் த பேர் சேனலை செக் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எந்த லெவலில் நீங்கள் சேஃபாக என்ட்ரி போடணுன்னா 20,095. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மிட் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் இந்த 20,095. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிரும், ப்ளஸ் இங்கே இருக்காங்கல்ல புல்ஸ் இவங்களும் நமக்கு சப்போர்ட்டாக இந்த ப்ரைஸை மேலே புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல 2017 நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 22:45 எக்ஸிட் பண்ணிடுங்க. இது கண்டிஷன் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி மேலே போனால், இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த லெவல் பிரேக் ஆகி மேலே போனால் நீங்கள் லாங் போங்க. இப்போது தியரியாக நம்ம இதை பார்த்தோம், ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி தானே. இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். 2 நாளுக்கு முன்னாடி ஃபின் நிஃப்டியில் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு லோவர் லோ, இங்கே ஒரு லோவர் லோ. இங்கே பார்த்தா அதே மாதிரி 1, 2, 3 ஒரு ஸ்லாண்டிங் ட்ரிப்புள் பாட்டம் மாதிரி, இங்கே ஒரு ஸ்லாண்டிங் ட்ரிப்புள் பாட்டம், இங்கே ஒரு ஸ்லாண்டிங் ட்ரிப்புள் பாட்டம். அதுக்கப்புறமா லோவரில் ஃபார்ம் பண்ணாமல் ஒரு ஈக்குவலாக ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பண்ண உடனே பிரேக் அவுட் பண்ணி இந்த ஸ்டார்ட் ஆஃப் த பேர் சேனலை செக் பண்ணிடுச்சு. ஸோ அப்சைட் பிரேக் அவுட் ஆனால் இதே பிஹேவியர் தான் மறுபடியும் ஃபின் நிஃப்டி காட்டும். இந்த ஸ்டார்ட் ஆஃப் த பேர் சேனலை செக் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இது மேலே போனதுனால இதுவும் மேலே போகும் அப்படின்னு பயாஸ்டாக பார்க்காதீங்க. பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும். ஓகே, சப்போஸ் ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த 20,025 இருக்குல்ல, இந்த 20,025, 20,095, ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே ஈக்குவலாக இதை மைனஸ் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே டார்கெட் ரீச் ஆகும். ஓகே, ஸோ அந்த டார்கெட்டும் இந்த ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதை நீங்கள் டார்கெட்டாக வச்சு இதுக்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா, இதுக்கு கீழே போச்சுன்னா, இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 2 லெவலையும் நல்ல கவனமாக பாருங்கள். எந்த சைடு நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுமோ அந்த சைடு நீங்கள் உங்கள் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.